Hi friends, welcome to Error-Free Solutions. In the video, iClear brand mini PTZ Wi-Fi camera unboxing and quick review mobile review பண்றது என்னென்ன option இருக்கு அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல டீடைலா பாப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ iClear box camera box பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு டிசைன் फ्रंट पटर इमेज सेम डिज़ाइन मॉडल नंबर पाती आईसीएल पीटी एमएन 8FW सो इतला पाती फ्यूचर सो इत वो 2MP रेसोल्यूशन नॉइस रिडक्शन टू वे कम्युनिकेशन वाईफाई यूज पन्नी कैमरा वर आन पन्ना और वाईफाई सिग्नल वरो यूज पन्नी उंगा फोन लिए हॉटस्पॉट मूलयमा निंगे व्यू पन्नी पाकलां इन केस निंगे अदर नेटवर्क ले पोई पन्नणुनालुम पाकणुनालुम राउटरोड इल्ला मोडमोड कॉन्फिगर पन्निटींगना निंगे अदर नेटवर्क लेयुम पोईट्टु पाथुक्कलां सो कैमरा उल्ला पाथींगना फर्स्ट वारंटी कार्ड इरुक्कु அப்புறம் உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்லயுமே கொடுத்திருக்காங்க சோ என்ன ஆப் யூஸ் பண்ணனும் என்னென்ன ப்ரோசிஜர் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது டிவைஸ் எப்படி ஆட் பண்றது இத பத்தின எல்லா டீடைலும் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்திருக்காங்க சோ அத விஷுவலா நான் உங்களுக்கு டைரக்டா சொல்றேன் எப்படி பண்றதுன்னு நீங்க படிச்சு பார்க்கறதாலும் பாருங்க सो यूजर मैनुअल वैसे वे आप्शन पापो सो फिक्सिंग स्क्रूस को अब कैमरा को रैपर पटर ना आलरे ओपन पड़े मैं अनबॉक्सिंग ना मबड़ी काम करें लेंस पकड़ा एलईडी इत वो मेमरी कार्ड स्लॉट मेमरी कार्ड 128 GB वाक यूस पड़ी के लेंस पक्कத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்கு அது வந்து மைக் சோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு இருக்கும் அப்புறம் உங்களுக்கு டிசி பவர் சப்ளை கொடுக்கிறதுக்கான போர்ட் ப்ளஸ் RJ45 போர்ட் இருக்கு நீங்க வைஃபை ஆவும் யூஸ் பண்ணலாம் லேன் கேபிள் கூடவும் கனெக்ட் பண்ணலாம் இதுல வந்து மெமரி கார்டு ப்ளஸ் ரீசெட் பட்டன் இது ரெண்டுமே இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க सो इत लैंड केबल कोई थ्रू वायर मूल्यम उन्वीआर डीवीआर कनेक्ट पड़ना अभी इलेना मोबाइल आप मूल्यम नहीं पाक प्ले बैक पाक नहीं चेक पड़ला कैमरा ना फिक्स पड़िटे कैमरा आन पड़ा फर्स्ट टाइम रोटेट आगे लेफ्ट राइट अप डाउन रोटेट आगे सो इप्पा अप्लिकेशन मूलयमा ना एप्डी ऑपरेट पन्रदु एप्डी ऐड पन्रदु अदा पत्ती पापों सो इनिशियला इप्डी था रोटेट आगों स्टार्टिंग ला कैमरा लिम पातिंगना उर वाइस कमांड वरों चेरि ओके इप्पा फोन ले एप्डी कनेक्ट पन्रदु पापों उंगा फोन ले प्ले स्टोर पेटे ICSEE स्पेस प्रोन और अप्लिकेशन वो इंस्टॉल पड़ी ना आलरे इंस्टॉल पड़िटे सो ओपन पड़े उंगे फोन वो कैमरा वाईफाई सिग्नल कनेक्ट पड़ेंगे सो पाती कैमरा वाईफाई सिग्नल इंगे काम किला सो इप्पो मरुपड़ीं वाईफाई पोईटे चेक पड़े सो इन कैमरा नेम काम की रोबोटन पासवर्ड पाती 1 2 3 4 5 6 7 8 9 0 इतना कैमरा वाईफाई पासवर्ड इतना कनेक्ट आई सो इप्पो अप्लिकेशन आईसीसी प्रो सो अप्लिकेशन ओपन पड़ी फर्स्ट इनिशियल साइन अप पन्नीडुंग यूजर नेम पासवर्ड अकाउंट क्रिएट पन्नीटु लॉगिन पन्नुंग ऑलरेडी अकाउंट इरुक्कु सो ना डायरेक्टा लॉगिन पड़े लॉगिन पड़ा ऐड पड़ा माय पर्सनल सजेशन कंडीपा अकाउंट क्रिएट पड़ी
கேமராவை ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ லாகின் ஆகுது. மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம் கேமராவை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போகிறதுக்கு இன்டர்நெட் தேவை. ஸோ அதனால தான் ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டிவைஸ் கொடுத்துட்டு மோர்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஏபி மோட் போங்க. ஏபி மோட் போனீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும், லொக்கேஷன் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் கேமராவோட நேம் காமிக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் வியூ வரும். கேமரா வந்து லோக்கல் வைஃபைல கனெக்ட் ஆகும். உங்கள் கேமராவோட வைஃபை சிக்னலில் உங்கள் ஃபோன் இருக்கிறதுனால கனெக்டில் இருக்கும். ஸோ இப்போது கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு டெமோ தான். கேமரா மூவ் ஆகுதா என்னன்னு செக் பண்ணிக்கும். நல்லாவே ரொட்டேட் ஆகுது, லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு. நீங்கள் கேமராவும் பாருங்கள், மொபைலையும் பாருங்கள், கேமரா ரொட்டேட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி உங்கள் கேமராவை லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு இதுமாரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி உங்கள் வியூவை செக் பண்ண வைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட்டுக்கும் உள்ள ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஹியூமன் டிடெக்ட் ஆனால், யாராவது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மோஷன் டிடெக்ஷன் ஏதாவது ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டு யார் போகிறாங்களோ என்ன மூமெண்ட் நடக்குதோ அதை கேப்சர் பண்ணும். ஸோ இப்போது கேமராவை லோக்கலில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது உள்ள ரவுட்டரோட எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு நெட்ஒர்க் செட்டிங் போங்க. அதில் ஏபி மோட் ரவுட்டர் மோட் இருக்கும். ரவுட்டர் மோடை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் மோடம் இல்லை ரவுட்டரோட வைஃபை நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பாஸ்வேர்ட் போட்டுட்டு சேவ் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா ஒரு கவுண்டிங் வரும். அந்த கவுண்டிங் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், கேமரா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது என்னோட மொபைல் நெட்ஒர்க்கில் ஆன் பண்ணி கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஸோ என்னோடய வைஃபை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன், ஃபோன் நெட்ஒர்க் மட்டும்தான் ஆனில் இருக்குது. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அந்த ரோபோட் கேமராவை செக் பண்ணி பார்க்குறேன் வியூ வருதா இல்லையான்னு. ஸோ ஆன்லைன் காமிக்கிது, வியூ ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் அதர் நெட்ஒர்க்கில் இருந்தும் ஆப்ரேட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆட்டோ மோடு. இதெல்லாம் ஆட்டோ ட்ராக் ஸ்விட்ச் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். எங்கே மூமெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இது ஒரு ஏஐ ஃபீச்சரு. உங்களுக்கு ஹியூமன் டிடெக்ட் பண்ணுறது ஏஐ ஃபீச்சரில் டிசைன் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர்லாம். ஸோ அதனால் எங்கே மூமெண்ட் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங் சேவ் ஆகும். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.